சீனாவின் செயல்பாடுகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இந்தியாவிற்கு அமெரிக்கா எச்சரிக்கை. இந்தியாவுடனான இராணுவ உறவு குறித்தும் அமெரிக்கா பெருமிதம். இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்காகவே பொருளாதார சிக்கல்களில் சிக்கியிருக்கும் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் சீனா கடனுதவிகளை வழங்குகிறது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி G20 அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்தியாவிற்கு வருகை தர இருக்கும் நிலையில், அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் டொனால்டு அளித்த செய்திக்குறிப்பில் சீனா குறித்து அமெரிக்கா இந்தியாவுடன் தொடர்ந்து பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் சீனாவின் உளவு பலூன் ஒன்று அமெரிக்காவில் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்தும் இந்தியாவிடம் பேசியிருப்பதாக தெரிவித்த டொனால்டு, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அடங்கிய குவாட் அமைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதை உறுதிப்படுத்த விரும்புவதாகவும், அதனால் இந்தியா உள்ளிட்ட அந்த பிராந்தியத்தில் இருக்கும் நாடுகள் வெளியிலிருந்து வரும் நிர்பந்தங்களுக்கு பணிந்து விடாமல் சொந்தமாக முடிவுகள் எடுப்பதை அமெரிக்கா வலியுறுத்துவதாகவும், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானையும் இலங்கையையும் செயல்பட வைப்பதற்காகவே சீனா அவர்களுக்கு கடன் வழங்க முன்வந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க இராணுவ தலைமையகமும் இந்திய இராணுவத்துடன் உறவை பலப்படுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இராணுவத்தின் தலைமையகமான பென்டகனின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1997 காலகட்டத்தில் இந்தியா அமெரிக்க இராணுவத்தின் இடையே பாதுகாப்பு குறித்த வர்த்தகம் குறைவாகவே இருந்ததாகவும், அதன் மதிப்பு தற்போது 16 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது முக்கியமான அம்சமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவிடமிருந்து இராணுவ ரீதியிலான உதவியை எதிர்பார்க்கும் பிற நாடுகளுக்கு இந்தியா தற்போது சிறந்த முன்னுதாரணமாக விளங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று இந்தியாவிற்கு வந்த அமெரிக்காவின் கருவூல செயலாளர் ஜானட் எல்லன், வர்த்தக உறவுகளை பொறுத்தவரையில் இந்தியா நம்பகமான பங்காளியாக இருப்பதாகவும், இயல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அபாயங்களை முன்வைக்கும் நாடுகளின் உறவிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான நட்புறவு வளர்வதை குறித்தும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ஜானட்டின் கருத்துகள் இந்த சூழ்நிலையில் முக்கியமாக கருதப்படுகிறது. பல உலக நாடுகளும் இந்தியாவுடன் நட்பு பாராட்டி இந்தியாவின் நம்பகத்தன்மை குறித்து பெருமிதம் கொள்ளும் வேளையில், இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை மேலும் மெருகேற்றும் விதமாக செயற்கையான முறையில் வைரங்களின் தயாரிப்பை மேம்படுத்தும் வகையில் சென்னை IIT ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. உலகில் வைரத்தின் ஏற்றுமதியில் 90% நமது நாட்டிலிருந்தே செய்யப்படும் நிலையில், இயற்கை வைரங்களின் ஆதாரம் குறைந்து வருவது வல்லுநர்களை அதற்கான மாற்று முறைகளை பற்றி ஆலோசிக்க வைத்துள்ளது. எனவே இதற்கு மாற்றாக வைரங்களை ஆய்வகங்களில் உருவாக்கும் திட்டம் 242.96 கோடி ரூபாய் முதலீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் எனவும், இந்த ஆய்வகம் சென்னை IIT அமைக்கப்படலாம் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆபரணமாக மட்டுமல்லாமல் கணினி மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்திலும் வைரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மருத்துவ இராணுவ உபகரணங்களிலும் அதிகமாக பயன்படும் இந்த வைரத்தின் செயற்கை உற்பத்தி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சியாக இருப்பதாலேயே பிரதமர் மோடி அவர்களின் எல்லா திட்டங்களையும் மத்திய அரசின் செயல்பாடுகளையும் குறை கூறிக்கொண்டே நமது நாட்டை அந்நிய சக்திகளிடம் விலைபேசும் கும்பல்களின் கருத்துக்களை ஒதுக்கிவிட்டு, பிரிவினைகளுக்கு இடமளிக்காமல் இளைஞர்கள் ஒருங்கிணைந்த தேசத்தின் வளர்ச்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நடுநிலைவாதிகளின் எண்ணமாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.